கடந்த ஒரு வருடத்துல மட்டும் சிம்பு கிட்ட எவ்வளவு மாற்றங்கள். 30 கிலோவுக்கு மேல உடல் எடையை குறைச்சாரு. மேலும் குறித்த நேரத்துக்கு படப்பிடிப்புக்கு வந்து தயாரிப்பாளர்கள் நெஞ்சில பால வார்த்தாரு. தற்போது தன்னால் கைவிடப்பட்ட பல படங்களை தேடி தேடி நடித்து கொடுக்க முடிவு பண்ணியிருக்காரு சிலம்பரசன். அந்த வகையில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடியே தொடங்கப்பட்டு அப்புறம் பாதியில் கைவிடப்பட்ட கன்னட ரீமேக் படமான மஃப்டி படத்துடைய படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருக்கு. இந்த படத்துக்கு 10 தலன்னு பெயர் வச்சிருக்காங்க. மேலும் நெடுஞ்சாலை, சில்லுனு ஒரு காதல் போன்ற படங்களை இயக்கிய கிருஷ்ணா தான் இந்த படத்தையும் இயக்க இருக்காரு. இந்த படத்தில் சிம்பு கூட சேர்ந்து கௌதம் கார்த்திக்கும் நடிக்கிறாரு. 10 தல படத்தில் கதாநாயகியாக பிரியா பவானி சங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க. ஆனால் 10 தல படத்தில் சிம்புவுக்கு பிரியா பவானி சங்கர் ஜோடி கிடையாது. கௌதம் கார்த்திக்கு தான் ஜோடியாக பிரியா பவானி சங்கர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் பிரியா பவானி சங்கர் இந்த படத்தில் தாசில்தார் கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்காங்க. சிம்பு நடிப்பில் சுசீந்திரனுடைய இயக்கத்தில் ஈஸ்வரன் திரைப்படம் படப்பிடிப்பு அனைத்து வேலைகளுமே முடிஞ்சு ரிலீஸுக்கு தயாராக இருக்கு. ஈஸ்வரன் திரைப்படம் பொங்கல் அன்று ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் சிம்பு மாநாடு திரைப்படத்தில் பரபரப்பாக நடிச்சிட்ருக்காரு. மாநாடு திரைப்படத்தை வெங்கட் பிரபு இயக்கிட்டிருக்காரு. இந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்க.